இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்கு நான் ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே உங்களுடைய பாரம் என்னன்னு கேட்ட பொழுது என்னுடைய இதயத்தில் ஒரு சில வார்த்தைகள் தேவன் தந்தார். கடந்த நாட்களில் நானும் என்னுடைய வாழ்க்கையில் அந்த தேவையை தான் நான் அதிகமாக உணர்றேன். ஸோ அதை உங்களோடு கூட அந்த நாளிலும் பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். 2 கொரிந்தியர் 11 அதிகாரத்துல சபையில நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம், 3வது வசனம் 2 3, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துவின் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுத்த நியமித்தபடியால் உங்களுக்காக தெய்வ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இங்கிலீஷ்ல இந்த வார்த்தை ரொம்ப, 3வது வசனம் ரொம்ப அழகா இருக்கும். 3வது வசனம், ஐ எம் அஃப்ரைட் தட் த சர்பன் ஆஸ் அ சர்பன் டிசீவ்ட் ஈவ் பை ஹிஸ் கிராப்டினஸ் யுவர் மைண்ட்ஸ் வில் பி லெட் அஸ்ட்ரே ஃப்ரம் த சிம்பிளிசிட்டி அண்ட் பியூரிட்டி ஆஃப் டிவோஷன் டு கிரைஸ்ட். த சிம்பிள் அண்ட் த பியூர் டிவோஷன் டு லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அந்த ஒரு எளிமையான ஒரு சுத்தமான ஒரு பக்தி, பியூர் டிவோஷன் டு த லார்ட். நான் அதை தான் உணர்ந்தேன் என்னோட வாழ்க்கையில், அதுதான் பிரதானமா இருக்கணும். தட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அந்த அந்த சிம்பிள் டிவோஷன் தான் என்னையும் நம்மையும் கடைசி வரை வஞ்சிக்கப்படாம பாதுகாப்புங்கிறதையும் நான் உணர்ந்தேன். ஆவியானவர் அதுதான் என்னிடத்துலயும், ஏன்னா அடுத்த வசனத்திலே 4வது வசனத்திலே அப்படிதான் போட்டிருக்கோம். உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசு, பிரசங்கியாத இன்னொரு இயேசுவை பிரசங்கம் பண்ணி உங்களை ஏற்றுக்கொள்ள வைத்து விடுவான், அல்லது வேறொரு ஆவி அல்லது வேறொரு சுவிசேஷம், இதனால நீங்க வஞ்சிக்கப்பட முடியும் அப்படிங்கறதுதான் பவுல் வந்து தீர்க்கமா உங்களுக்கு சொல்றாரு. நமக்கு வந்து அந்த சிம்பிள் அண்ட் த பியூர் டிவோஷன் டு லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லை அப்படின்னா நான் வேறொரு இயேசுவை நான் பின்பற்றி நான் போய்விட முடியும். நான் இன்னொரு சுவிசேஷத்தை, அதுதான் உண்மையான சுவிசேஷம்னு நான் நம்பிவிட முடியும். இன்னொரு ஆவியை நான் பெற்றுக்கொள்ள முடியும். இதை நம்ம கிறிஸ்தவத்தில் நம்ம பார்க்கிறோம், நம்ம சுற்றி இருக்கிற கிறிஸ்தவத்தில் நம்ம பார்க்கிறோம். உண்மையிலே நானும் நாமும் எவ்வளோ பாக்கியவான், எவ்வளோ பாக்கியவான்கள் தெரியுமா? இந்த சுத்தமான இந்த சத்தியத்தை நம்முடைய மூத்த சகோதரன் மூலமாய், சகரியப்பனன் மூலமாய் நாம் கேட்டதுனால நம்ம எவ்வளோ பாதுகாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு இந்த அறிவு இருக்குது. வி ஹேவ் தட் நாலெட்ஜ். இன்னொரு இயேசு இருக்கிறாரு, இன்னொரு சுவிசேஷம் இருக்குது, இன்னொரு ஸ்பிரிட் இருக்குது, வித்தியாசத்தை நம்ம கண்டுகொண்டோம். ஆனா நான் அப்படி வஞ்சிக்கப்படாதபடிக்கு நான் என்னை பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படின்னா தட் சிம்பிள் அண்ட் பியூர் டிவோஷன், அது நமக்கு ரொம்ப அவசியம். 2 பாத்திரங்களை நாம் பார்க்க முடியும், 2 நபர்களை நாம் வேதத்துல புதிய ஏற்பாடுல நம்ம பார்க்க முடியும். அவங்களுடைய இருதயம் எதனால நிரப்பப்பட்டதோ அதுக்கு தகுந்தபடியான ஒரு இயேசுவை அவங்க கண்டுகொண்டாங்க. மகதலேனா மரியாள் நமக்கு தெரியும், அசுத்த ஆவினால பிடிக்கப்பட்ட, 7 கொடிய ஆவினால பிடிக்கப்பட்ட ஒரு சகோதரி மேரி மேக்டலின். அவளுடைய இதயம் எல்லாம், அவட முழு சரீரம் ஆவி எல்லாமே அசுத்த ஆவினால் நிரம்பி இருந்தது. ஷி வாஸ் எ பொசஸ்ட் வுமன். ஆனா ஒரு நாள் இயேசுவை அறிந்து கொண்டாள். ஆனா அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அவ வந்து அவளுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். அப்படியே ஆண்டவர் மேல அந்த பியோர் டிவோஷன், தட் சிம்பிள் அண்ட் பியோர் டிவோஷன். ஆண்டவருக்காக அவ இதை செய்யறா அதை செய்யறா அதெல்லாம் ஒண்ணுமே செய்யல. ஷி ஹேட் அ சிம்பிள் டிவோஷன் டு த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் எங்க இருக்கிறாரோ அவர் நடந்த பாதையில நான் போயிடுவேன், அவர் பின்னாடியே நான் போயிடுவேன். எனக்கு அவர் நடந்த பாதையில நான் அப்படியே காலடி வச்சு நான் நடக்கணும், நான் சீஷனா நான் வாழணும். அதுதான் அவளுடைய இருதயம் ஃபுல்லா அந்த ஆசையினாலதான் நிரம்பி இருந்தது, த பியோர் அண்ட் சிம்பிள் டிவோஷன். அவ இன்னொரு இயேசுனால வஞ்சிக்கப்படல, அவள் இன்னொரு சுசேஷத்தை பெற்றுக்கொள்ளல, இன்னொரு ஆவியை பெற்றுக்கொள்ளல, பாதுகாக்கப்பட்டாள். ஆனா இன்னொருத்தர் இருந்த பவுலுடைய உடன் ஊழியக்காரர், மனந்திரும்பி ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவினால் நிரம்பின ஒரு மனுஷன், பரிசுத்தாவினால் நிரம்பி மனந்திரும்பி அப்படி ரட்சிக்கப்பட்டதுனாலதான் பவுல் வந்து தன்னுடைய கோ ஒர்க்கராக தேமாவை வைத்திருந்தார். கொலோசியர் நிருபம் எழுதும் பொழுது அல்லது பிலமோனுக்கு எழுதும் பொழுது அந்த நிருபத்துல நாம் பார்க்கிறோம், தேமாவை குறிச்சு, என் உடன் ஊழியக்காரன், உடன் வேலைக்காரன், ஐ கோ ஒர்க்கர். கிட்டத்தட்ட 60 AD அதை எழுதுறாரு, கிறிஸ்து பிறந்த பின்பு 60 ஆண்டுகளில். ஒரு 5-6 வருஷத்துல, ஒரு 5-6 வருஷத்துல ஆளே மாறிட்டார். பியூர் டிவோஷன் வச்சிருந்த ஒரு ஆள் 6 வருஷத்துல யாரோடு இருந்தவர், பவுலோடு கூட இருந்தவர், புது உடன்படிக்கையின் சத்தியத்தை நேர்த்தியாய் வெளிப்பாடாய் பெற்று அதை வெளிப்பாடாய் பிரசங்கித்த பவுலோடு கூட இருந்தவர் நாட்கள் வருடங்கள் செல்ல செல்ல ஒரு 5-6 வருடங்கள்ல 2 தீமோத்தேயு 66 எழுதப்பட்டது, அதுக்கு முன்னாடியே போயிட்டார். அவருடைய ஹார்ட்ல எது ஃபில்அப் பண்ணிச்சு? ஒரு காலத்துல பியோர் அண்ட் சிம்பிள் டிவோஷன் இருந்ததுதான், ஆனா அதே தேமா அப்படியே கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ ஒன்று அவருடைய இருதயத்தை அப்படியே ஃபில்அப் ஆயிடுச்சு, ஃபில்அப் பண்ணிட்டே இருந்தது. என் இருதயத்துல, என் இருதயம் எதனால நிரம்பி இருக்கிறதோ அது மேலதான் என்னுடைய டிவோஷன் இருக்கும். அது நபராக இருக்கலாம், அது பொருளாக இருக்கலாம். மை டிவோஷன் வில் பி டு த ஒன் தட் ஹஸ் ஃபில் மை ஹார்ட், ஃபில்ட் அவர் ஹார்ட். மரியாளுக்கு அசுத்தாவி பிடித்தப்பட்ட மரியாள், அவளுடைய இருதயம் எல்லாம் இயேசுவால நிரம்பி இருந்தது, அந்த சிம்பிள் பியோர் டிவோஷன். ஆனா தேமா பரிசுத்தாவினால் ஒரு நாள் நிரம்பி இருந்தார், அதுக்கப்புறம் என்ன ஆகி உள்ள வந்துருச்சு, ஸ்லோவா அப்படி டிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு, த வேர்ல்ட்லி ஸ்பிரிட். நான் சிஎஸ்சியில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறுதட்டி கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை. பவுலோடு கூட இருந்தவரே உலக ஆவிக்கு இடம் கொடுத்து போட்டார், என்ன அவருக்கு ஒரு டேஞ்சர் இருந்தது அப்படின்னா வேறொரு கிறிஸ்துவை அவர் பின்பற்றிவிட்டார். நீ கிறிஸ்தவத்துல பார்க்கறது போல என்ன ஆயிருக்கும், பரிசுத்த ஆவினால அனுதினமும் நிரம்புறதற்கு பதிலாக அபிஷேகம் பெற்ற மனுஷன், நான் ஒரு நாளும் பரிசுத்த ஆவியானவரை தேடி பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்வது, த ஃபுல்னஸ் ஆஃப் த ஸ்பிரிட்டை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவருடைய இருதயத்துல கொஞ்சம் கொஞ்சமா அந்த உலகத்தின் ஆவி அப்படியே ஃபில்லாக ஆரம்பிச்சு. ஏன்னா அவருடைய டிவோஷன் அது மேலதான் இருந்தது. மணி, ஃபேம், எல்லாரும் நம்மளை பாராட்டணும், ப்ராஸ்பரிட்டி. இந்த பவுல் கூட சேர்ந்து நான், எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே அப்படிங்கிற இருதயத்துல ஒரு ஒரு இந்த இயேசுவை பின்பற்றி இந்த சீஷத்துவ வாழ்க்கையை பின்பற்றி ஏதோ புது உடன்படிக்கைன்னு சொல்ற இதெல்லாம் பின்பற்றி ஒண்ணுமே கிடைக்கலையே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பரிசுத்தாவினால நிறையறதுக்கு பதிலு தன்னுடைய இருதயத்தை உலக ஆவி ஆக்கிரமித்துக் கொள்ள நிரம்பும்படிக்கு விட்ட மனுஷன். பிரியமானவர்களே, நம்ம அதுலதான் இந்த பியோர் அண்ட் சிம்பிள் டிவோஷன், அதை நம்ம கடைசி வரைக்கும் நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும்.
அதுக்கு எனக்கு மிக மிக முக்கியமானது பரிசுத்தாவியானவருடைய நிறைவு. ஒவ்வொரு நாளும் நம்மளே நீங்க கேட்டு பாருங்களேன், உங்களே நம்ம எல்லாருமே நம்ம கேட்டு பார்ப்போம். இன்னைக்கு காலையில நீங்க எழுந்த உடனே, ஆண்டவரே இந்த நாள்ல நான் உலகத்துக்குள்ள போறேன், ஆண்டவரே நான் எழுந்துட்ட, ஆண்டவரே என்ன உங்களுடைய ஆவினால நிரப்புங்க. ஒருவேளை நீங்க பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தின் நிச்சயத்தை நீங்க பெற்றிருக்கலாம், அல்லது பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஒருவேளை பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருப்பீர்கள் என்றால், ஆண்டவரே இன்னைக்கு என்ன நிரப்ப மாட்டீங்களா, இன்னைக்கு என்ன அபிஷேகிக்க மாட்டீங்களா அப்படின்னு நம்ம கேட்டோமா? அல்லது பரிசுத்தாவினால ஒரு நாள் அபிஷேகிக்கப்பட்டேன் அப்படிங்கிற நிச்சயம் நம்மிடத்துல இருந்தது, உங்களிடத்துல இருந்தது என்றால், இன்று எபேசியர் 5:18 சொல்றது போல, பவுல் சொல்லுகிறது போல, பி ஃபில்ட் இன் த ஸ்பிரிட். ஒவ்வொரு நாள் பீயிங் ஃபில்ட் இன் த ஸ்பிரிட், ஒவ்வொரு நாளும் அவில் நேரம். இன்னைக்கு நம்ம கேட்டோமா, நீங்க கேட்டீங்களா? நம்ம நினைக்கலாம், சபையில பொறுப்பா இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் இது தேவை, அவங்களுக்கு தான் பரிசுத்தாவின் நிறைவு தேவை. நான் சாதாரண சகோதரன் தான், நான் சகோதரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரிசுத்தாவியானவருடைய நிறைவை இன்னைக்கு நம்ம தேடாம இருந்தோமா? பழைய உடன்படிக்கையின் காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன், புது ஏற்பாடுல, புதிய ஏற்பாடு லூக்கா 2 அதிகாரத்துல அவர் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளை சவால் இடுறாரு மனுஷன் சிமியோன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து ஒரு ஆசாரிய ஃபேமிலியில வந்தவர் கிடையாது. அவருக்கு ஆலயத்துல, தேவாலயத்துல ஏதோ ஒரு பொறுப்பு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. சாதாரண ஒரு ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவர் தான். இஸ் நாட் ஃப்ரம் பிரீஸ்ட்லி டிசன்ட். அங்க ஆலயத்துல ஒரு ஃபங்க்ஷனும் கிடையாது அவருக்கு. அவரை குறிச்சு ஆவியானவர் எழுதுறாரு பாருங்களேன், ஒரு சாதாரண ஒரு சகோதரனை குறிச்சு ஆவியானவர் என்ன எழுதுறாரு அப்படின்னா, 2:25 லூக்கா 2:25 This man was righteous and devout. He was always looking for something else. அவருடைய இருதயத்துல அப்படி மேலான சிந்தை, அவருடைய ஃபோக்கஸ், அவருடைய டிவோஷன், அவருடைய எதிர்பார்ப்பு எதுல இருந்தது அப்படின்னா, இஸ் லுக்கிங் ஃபார் த கான்சோலேஷன் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேலுடைய ஆறுதலுக்காய், இரட்சகருக்காய், மேசியாவுக்காய், இயேசுவுக்காய் அவர் அப்படியே அவருடைய இருதயம் ஃபுல்லா அப்படியே நிரம்பி இருந்தது. எதிர்பார்ப்போடு கூட இருந்தார். அந்த பியூர் டிவோஷன் இருந்ததுனால அங்க சொல்லப்பட்டிருக்குது, ஹோலி ஸ்பிரிட் வாஸ் அப்பான் ஹிம். ஏன்னா ஆவியானவர் அவருக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தார், அவருக்கு ஒரு வெளிப்பாடு, பழைய ஏற்பாட்டில் காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக அந்த மனுஷனை குறித்து ஆவியானவர் எழுதுறாரு. அவன் வெளிப்பாடு பெற்ற ஒரு மனுஷன். வெளிப்பாடு பெற்ற ஒரு மனுஷன் அவர் ஆலயத்துக்கு அந்த வெளிப்பாடு பெற்றுதான் வர்றார். ஒவ்வொரு முறையும் அவர் ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஆவியானவர் அவருக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்திருந்தார். நீ 26 வாசிங்க, இட் ஹட் பீன் ரிவீல் டு ஹிம் பை த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவினால அவருக்கு ஒரு வெளிப்பாடு, என்ன வெளிப்பாடு பட்டிருந்ததுன்னா, நீ மறிக்கிறதுக்கு முன்னமே தேவனுடைய கிறிஸ்துவை நீ காணாம நீ மறிக்க மாட்ட. ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு வரும் பொழுது அவரிடத்துல இருந்தது, நாளைக்கு இயேசுவை பார்க்கணுமே, நாளைக்கு மேசையாவை பார்க்கணுமே. அந்த ஒரே நோக்கத்தோடு தான் அவர் சபைக்கு வந்த ஆலயத்துக்கு போனார். அவருக்கு இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கிறது போல வெளிச்சம்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் திருத்துவத்தை, அவருக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவி திருத்துவம், இன்னைக்கு திருத்துவத்தை பொறுத்து நாம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நமக்கு எல்லாமே நம்ம அறிவு இருக்குது, டாக்டர்லாம் நம்ம கரெக்டா இருக்குது. அவருக்கு ஒரு டாக்டர்னு தெரியாது. அவருக்கு வெளிச்சம்லாம், எனக்கு இருக்கிற வெளிச்சம் அவருக்கு கிடையாது.
இன்னைக்கு நாம வந்து திருத்துவத்தை நம்ம நம்புறோம், ஆனா திருத்துவத்தில் ஒரு நபராகிய பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல இருந்தார், வெளிப்பாடு பெற்றார். He walked in the spirit. 27 வாசிக்கிறோம், He came in the spirit into the temple. பரிசுத்தாவினால நிரம்பி அவர் ஆலயத்துக்கு வந்தார். நம்ம ஆலயத்துக்கு போறோம், நம்ம சபை கூடுதலுக்கு போறோம், எதுக்காக நான் போறேன், என் இருதயம் எதுல நிரம்பி இருக்குது. பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த மனுஷன் நமக்கு எனக்கும் நமக்கும் பெரிய சவால். அவர் பார்க்க போனது இயேசுவை பார்க்க போனார், இயேசுவை பார்க்கணும். He came in the spirit. பரிசுத்தாவினால நிரம்பி சபைக்கு வந்தார், ஆலயத்துக்கு போனார். எவ்வளவு சவாலா இருக்குது. நம்ம சபைக்கு போறோம், கூடுவைக்கு வரோம், நம்ம எத்தனை பேர் ஆண்டவரே என்னை பரிசுத்தாவினால் நிரப்புங்க, நான் இந்த மீட்டிங் போறேன் ஆண்டவரே, நான் இன்னைக்கு சபை கூடுதலுக்கு போறேன், இந்த வீக்லி மீட்டிங் போறேன், இந்த சண்டே மீட்டிங் போறேன், லார்ட் ப்ளீஸ் ஃபில் மீ, ப்ளீஸ் ஃபில் மீ. அன்னைக்கு வந்து அவருக்கு பரிசுத்தாவே ஆண்டவர் மேலதான் இருந்தார். ஆனா இன்னைக்கு அவரை காட்டிலும் நமக்கு சிலாக்கியம் பெரியது. நமக்கு உள்ளேயே பரிசுதாவியானவர் உள்ள வர முடியுது, வந்திருக்கிறார். ஆனா ஒரு துரதிருஷ்டமான ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அநேகர் மூல அறிவில் கிறிஸ்துவத்தின் மூன்றாவது நபராகிய பரிசுத்தாவியானவரை குறித்து நம்புறாங்க, விசுவாசிக்கிறாங்க. ஆனா அவரால் நிரப்பப்படணும், அந்த அனுபவம் எனக்கு வேணும் அப்படிங்கிறது இல்லை, அசட்ட பண்றோம். அதுதான் எனக்கு ஒரு பெரிய இன்னைக்கு 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 நமக்குள்ளேயே நம்ம சபைகள்லேயே அந்த ஒரு அபாயம். நம்ம பரிசுத்த ஆவியானவரை நெக்லெக்ட் பண்றோமா? தெரிய திருத்துவத்தில் ஒரு நபராகிய தேவனாகிய பரிசுத்த ஆவியானவரை நான் நெக்லெக்ட் பண்றேன்னா, நான் உதாசீனம் பண்றேன்னா. சமீபத்தில் ஒரு சகோதரனோடு கூட பேசிட்டு ஒரு வாலிப சகோதரர், நம்முடைய திருச்சபையில இருந்த சகோதரர், அதாவது நம் பரிசுத்தாவினவர் எப்படி எப்படி இல்லாமோ நான் உதாசீனம் பண்றோம். அந்த சகோதரன் பேசிட்டு இருக்கப்போ ஒரு காரியத்துல அவரை கரெக்ட் பண்ண வேண்டியது இருந்தது. அவரை கரெக்ட் பண்ணுகிற பொழுது இந்த சம்பவம் பழைய ஏற்பாட்டில் இருக்குத, இந்த சம்பவத்தை ஒரு சம்பவத்தை சொல்லி நான் அவர்கிட்ட சொல்றேன், இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்குத, நீங்க இதை படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறேன். அந்த சகோதரனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றவரு, பரிசுத்தாவினால் நிரம்பினேன்னு சொல்றவரு. அவர் சொல்வாரு, நான் காலையில் பல் வளர்க்கும் போது கூட நான் அந்நிய பாஷையிலேயே நான் பேசிக்கிட்டு இருப்பேன், அந்நிய பாஷை எனக்கு அப்படியே அப்படியே வந்துகிட்டே இருக்கும், நிறுத்தவே முடியல என்னால. அந்த அளவுக்கு நான் வந்து ஆவியில நிரம்பி நான் வாலிபன், நான் அந்த அளவுக்கு நான் பரிசுத்தாவினால் நிரம்பி நான் அந்நிய பாஷையிலேயே நான் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்பேன். அவர்கிட்ட கேட்கிறேன், இந்த சம்பவத்தை நீங்க பழைய ஏற்பாட்டுல நீங்க வாசித்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல பிரதர், வாசிக்கல பிரதர், நான் கேள்விப்படல பிரதர் அப்படின்னா. ஏன் பிரதர் நீங்க அதை வாசிக்கலையா அப்படின்னா, இல்ல பிரதர் நான் பழைய ஏற்பாடை நான் வாசிக்கிறது இல்லை பிரதர், புதிய ஏற்பாடு தான் முக்கியம் பிரதர், புதிய ஏற்பாடு தான் அதுதான் நான் வாசிக்கிறேன் பிரதர், பழைய ஏற்பாடு நான் வாசிக்கிறது இல்லை. பரிசுத்தாவினால நிரம்பியிருக்கிறேன்னு சொல்றீங்க, ஓகே, புதிய ஏற்பாடு எழுதுனது யார் பிரதர், எப்படி எழுதப்பட்டது? கரெக்டாக பதில் சொன்னார், பரிசுத்தாவினால் நிரம்பி தேவ மனுஷர்கள் எழுதினார். ஓகே, பழைய ஏற்பாடு யாரால் எழுதப்பட்டது? பழைய ஏற்பாடும் ஆவியானவர் தான் எழுதினாரு. பரிசுத்த ஆவினால நிரம்பினு நீங்க சொல்றீங்க, அந்நிய பாஷை பேசுறேன்னு சொல்றீங்க, ஆனா அவர் எழுதின ஒரு பகுதியவே பைபிள்ல ரெண்டு பகுதி இருக்குது, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு, அதையே நீங்க உதாசீனம் பண்றீங்களே. நீங்க உதாசீனம் பண்றது, நீங்க பைபிள உதாசீனம் பண்ணல, அதை எழுதின பரிசுத்த ஆவியானவரை நீங்க உதாசீனம் பண்றீங்க. அவருக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அவரு எப்ப இன்னைக்குதான்ப்பா நமக்கு பைபிள் அச்சடிக்கப்பட்டு ரெண்டு விதம் கொடுத்துருக்குது, இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் வாசித்தது புதிய ஏற்பாடு கிடையாது, அன்னைக்கு புதிய ஏற்பாடு ஒன்றும் கிடையாது,
அன்னைக்கு ஒரே பழைய ஒரே ஏற்பாடு தான், பழைய ஏற்பாடு மட்டும்தான். அதுதான் இயேசு கிறிஸ்து வாசித்தாரு, அதுதான் அப்போஸ்தலர்கள் வாசித்தாங்க, அதுதான் திருஷ்டாந்தமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் வாக்கியம் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, ஒண்ணு புரிஞ்சிடல. நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, எவ்வளவோ நம்ம நம்ம மூளை அறிவுல நம்ம அறிஞ்சிருக்கிறோம், பரிசுத்தாவியானவர் அந்நிய பாஷை பேசுறோம், என்ன ஆவி அதன் வேதத்துல ஒரு பகுதியை உதாசீனம் பண்ணுகிற ஒரு அபாயம். ஆனா சொல்றது, நான் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், எவ்வளவு பெரிய வஞ்சகம். எதனால பவுல் சொல்ற அதே பவுல் பவுல் அப்போஸ்தலன் பயந்த ஒரு காரியம் அதான், இந்த பியோர் டிவோஷன்ல இருந்து, இந்த சிம்பிள் டிவோஷன்ல இருந்து நீங்க விலகிடுவீங்களோன்னு நான் பயப்படுறேன். ஏன்னா நீங்க இன்னொரு ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்களோன்னு தான் பயப்படுறேன். இன்னொரு ஆவி நீங்க நீ உங்க உங்க மேல வந்துடும், இந்த டிவோஷன் இல்லை அப்படின்னா நீங்க வேற ஆவியை பெற்றுக்கொள்வீங்க, நீங்க வேற ஒரு சுவிசேஷத்தை நம்பிடுவீங்க எளிதில், இன்னொரு இயேசுவை நீங்க பின்பற்றிடுங்க. பிரியமானவர்களே, தேமாவுக்கு நடந்தது இன்னைக்கும் சபையில நமக்கு நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா நாம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறோம், அந்த சிமியோன் சிமியோனை வாசிக்கிறோம், எவ்வளவு சவாலா இருக்குது. நான் எவ்வளவா நான் சிமியோனை காட்டுவேன், என்னுடைய வாழ்க்கை எவ்வளவா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு எனக்கு இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார், அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்குது, அது என்னை கழுவி இருக்கிறது. பரிசுத்தாவே எனக்குள்ளாக வர முடியும், வெறும் அந்நிய பாஷை பேசுறதுக்கு இல்ல. அவர் மேல பரிசுத்தாவினால் நிரம்பி ஐ ஷுட் ஹாவ் எ பியோர் அண்ட் சிம்பிள் அண்ட் பியோர் டிவோஷன் டு கிரைஸ்ட். அவர் எனக்கு வல்லமையை தர்றார், ஹி கிவ்ஸ் பவர். உலகத்திலே எனக்காக இருக்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய வல்லமை, த கிரேட்டஸ்ட் பவர் அவைலபிள் இன் த யூனிவர்ஸ், எனக்கு அது, ஐ கேன் ரிசீவ் இட், ஐ கேன் ஹாவ் இட். அப்போ சில ஒன்னு எட்டுல அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், அவர் வரும்போது நீங்க பலன் அடைவீங்க, யூ வில் ரிசீவ் பவர், கிரேட்டஸ்ட் பவர் எனக்கு உள்ள. சபையில நம்ம சிஷ்யத்துவ வாழ்க்கையின் சிஷ்யத்துவத்தின் கண் அத நிபந்தனைகள் எல்லாம் நம்ம கண்டிஷன்ஸ் ஆஃப் டிசபிள்ஷிப் எல்லாம் நம்ம கேட்கிறோம். நான் வந்து என்னுடைய உறவினர்களை, என்னுடைய மனைவி பிள்ளைகளை நான் வெறுக்கணும், யாரை காட்டிலும் வெறுக்கணுங்கிறதுங்கிறது வந்து, யாரை காட்டிலும் நான் இயேசு கிறிஸ்துவை தான் நான் அதிகமா அன்பு செலுத்தணும், அதான் வெறுக்கிறது. என்னையே நான் வெறுக்கணும், என்னுடைய சுவிசேஷத்தை நான் வெறுக்கணும், சிலுவை எடுத்து நான் பின்பற்றணும், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் விட்டு விடணும், விட்டு விடணும், பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. இது எனக்குரியது எனக்குரியது நான் பிடிச்சு வச்சுட்டு இருக்க கூடாது. தேவன் இந்த வாழ் நாட்கள்ல இந்த வாழ் பூமிக்குரிய வாழ்க்கையில எனக்கு நான் அனுபவிக்கும்படி கொடுத்திருக்கிறார், அவ்வளவுதான் நான் யூஸ் பண்றேன். பிடிச்சு வச்சுக்கிட்டு பிடிச்சு வச்சுக்க கூடாது, பிடித்து கொண்டிருந்தால் விட்டு விடாவிட்டால் நான் சிஷ்யனா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார். சிஷ்யத்துவத்தின் கண்டிஷன்ஸ் மத்தேயு 5:6-7 நான் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எவ்வளவோ காரியம், மன மன்னிக்கணும், கோபப்படக்கூடாது, இச்சிக்க கூடாது, ஸ்ட்ராங்கான நியாயம் தீர்க்க கூடாது, எத்தனையோ காரியங்கள். நான் உள்ளதை உள்ளதுன்னு சொல்லணும், பொய் சொல்லிடக்கூடாது. எபேசியர் 5 வாசிக்கிறேன், கணவன் மனைவிகளே புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். 5:22-25 புருஷர்களே கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல அன்பு கூறுங்கள். 2 தீமோத்தேயு 2:22 பாலியச்சிக்கு விலகி ஓடு அப்படின்றாரு, பணாசை விட்டு விலகுங்கன்றாரு. உங்களை அழுத்திடும் அமிழ்த்திடும், நீங்க நீங்க உங்களையே நீங்க ஹர்ட் பண்ணிக்குவீங்க, அவ்வளவு அவ்வளவு ஸ்டர்ன் வார்னிங் கொடுக்குறாரு. எத்தனையோ காரியங்கள், நீங்க பணத்துக்கும் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் நீங்க ஊழியம் செய்யவே முடியாது. தேவன் நம்மளை அப்படி படைக்கல, இயேசு கிறிஸ்து தான் நம்மளை படைச்சார், தேவன் தான் நம்மளை படைச்சார், நம்மளை உருவாக்கினார். நமக்கு உருவாக்கின அவர் இந்த பூமிக்கு மனுஷனாய் வந்தபோது அவர் தீர்க்கமா சொன்னார், எப்பா உங்களை படைச்சது நான் தான், அதை சொல்லல, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்மளை படைச்சது தேவன் தான். மனுஷனா அவர் உருவாக்கினதனுடைய அவர் எப்படி உருவாக்கினார் அப்படின்னா, ஹி கேன் வர்ஷிப் ஒன்லி ஒன்,
ஒரு ஆள் தான் வொர்ஷிப் பண்ண முடியும், ரெண்டு பேரும் வொர்ஷிப் பண்ண முடியாது, ரெண்டு பேருக்கு ஊழியம் செய்ய முடியாது. நீ உருவாக்கப்பட்டது ஒரு ஆள், ஒரு நேரத்துல ஒன்றை நீ ஒரு ஆள் தான் நீ சூஸ் பண்ண முடியும், வொர்ஷிப் பண்ண முடியும், நீ ஊழியம் செய்ய முடியும். நீ இதுக்கும் இதுக்கும் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. பிள்ளைகளை தேவனுக்காக வளர்க்கணும். இந்த மாதிரி வாழ்க்கையில நான் எப்படி வாழ முடியுமா? இவ்வளவு சத்தியங்களை நான் சபையில நம்ம கேட்கிறோம், ஐயோ அந்த வாழ்க்கை ஆண்டவரே ஆண்டவரே என்னால முடியலையே. முடியாது. ஆனா இந்த வார்த்தைகளை பார்த்து நம்ம நடுங்குறோமா? அல்லது சொல்லுவாங்க இதெல்லாம் யார் வாழ்றது, தேவன் வந்து ரொம்ப இஸ் டூ டிமாண்டிங், இப்படிலாம் யார் வாழ முடியும், நமக்கு பரிசுத்த ஆவியானவரை அவர் கொடுக்கல அப்படின்னா நாம சொல்லலாம், ஆண்டவரே நீங்க கேட்கறது ரொம்ப இட்ஸ் டூ டிமாண்டிங், நீங்க ரொம்ப அதிகமா கேட்கறீங்க, என்ன திராணிக்கு மேல நீங்க இடத்துல எதிர்பார்க்கறீங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கலாம். பட் நமக்கு த கிரேட்டஸ்ட் பவர் நம்ம கொடுத்துருக்கோம், அது எனக்கு உள்ளாக வாசம் பண்ணும்படிக்கு நான் கொடுத்துருக்கிறார். ஆண்டவரே எனக்கு நீங்க வேணும், எனக்கு பரிசுத்தாவியானவரே நீங்க எனக்கு வேணும், உங்களுடைய வல்லமை வேணும், உங்களுடைய பலன் வேணும். அந்த கதறல் நம்மிடத்துல என்னிடத்துல இல்லை அப்படின்றா ஒன்று ஒரு காரியம் நிச்சயம், ஐ ஆம் நாட் ட்ரம்பிளிங் அட் த வேர்ட் ஆஃப் த லார்ட், நான் தேவனுடைய வார்த்தைக்கு நான் நடுங்கல. இப்படிலாம் வாழ முடியாதுப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்குள்ள மேலோங்கி இருக்கும். எவ்வளவு ஸ்கிரிப்சர்ஸ், எவ்வளவு வேத வசனம், வேத பகுதிகள் நமக்கு பரிசுத்தாவியானவருடைய தேவையை எவ்வளவாய் நமக்கு சொல்றது, நம்ம எவ்வளவாய் நம் பரிசுத்தாவினால் நிரம்பி இருக்கணும், பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெறாதவங்க பெறணும், அபிஷேகத்தை பெற்றவர்கள் ஒவ்வொரு நாளும் அதை நிரம்பி இருக்கணும். எபேசியர் 5:18 வாசிக்கிறது, பி ஃபில்ட் இன் தி ஸ்பிரிட், பரிசுத்தாவினால் நிறைந்து கண்டினியூஸா ஒவ்வொரு நாளும். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்க என்ன அன்பு கூர்ந்தீங்கன்னா, யோவான் 14:16 இஃப் யூ லவ் மீ யூ வில் கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ், என்ன அன்பு செலுத்தினீங்கன்னா என் கற்பனைகளை கை கொள்வீங்க. நமக்கு முடியலையே, அது அவருக்கு தெரியுது, உங்களால அது முடியாது, உங்களுக்கு ஒரு உதவியாளர் தேவை. அதை அவர் உணர்ந்து எனக்காக நான் உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன், உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன் பிதாவின் இடத்துல, அவர் வந்து எனக்கு காண்பிப்பாரு, என்ன உங்களுக்கு காண்பிப்பாரு, அவர் சத்தியத்தை உங்களுக்கு எடுத்து சொல்லுவாரு, அவர் என்னுடைய தேவைய எனக்கு சொல்றாரு, நமக்கு சொல்றாரு. நான் எத்தனை பேர் நம்ம வந்து அதை உணர்ந்து அந்த தேவையை நான் உணர்ந்து, லார்ட் ஐ நீட் யூ, லார்ட் ஐ நீட் யூ, எனக்கு உன்னுடைய நிறைவு வேணும், எனக்கு உன்னுடைய அபிஷேகம் வேணும். டீச்சர் 3.5 வருஷம் அவங்க கூட இருந்தாங்க, எத்தனையோ அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தாங்க, பிசாசுகளை விரட்டினாங்க, ஆனா அவங்கள பார்த்து சொன்னார் லூக்கா 24 சொன்னார், 49 வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளும் அளவும் நீங்க வெயிட் பண்ணுங்க, ஓடாதீங்க, நான் உங்களுக்கு ஒரு கிரேட் கமிஷன் கொடுத்தேன்னா போய் நீங்க எல்லாருக்கும் நீங்க சீஷராக்குங்க, ஞானஸ்தானம் கொடுங்க, பிதா குமாரன் பரிசுத்தாமனால் ஞானஸ்தானம் கொடுங்க, நான் போதிச்சதெல்லாம் நீங்க அவங்களுக்கு கை கொள்ளும்படிக்கு போதிங்க சொன்னேன்னா. But you wait. What are you? You wait. யோவான் 7:37-39 நமக்கு பரிச்சயமான வார்த்தைகள், நம்ம அடிக்கடி நம்ம சபையில கேட்டிருப்போம். யோவான் 7:37 பண்டிகையின் கடைசி நாள்ல ஆண்டவருக்கு அது சத்தமா சொல்றாரு, the last day, the great day of the feast, Jesus stood and cried out, நின்று கத்துறார், நீங்க தாகம், if anyone is thirsty, let him come to me and drink. அது அன்னைக்கு மட்டும் இல்லை, அந்த சத்தம் இன்னை வரைக்கும் உரைச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஆவியானவர் உரத்த சத்தமா சொல்றார், Come to me. If anyone is thirsty, let him come to me and drink. எவ்வளவு பெரிய பிரிவிலேஜ், எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்.
ஃப்ரீயா கூப்பிடுவாரு. யார் நீங்க தாகமா இருந்தீங்க, இஃப் யூ டு ஹேவ் த லாங்கிங் யூ கம் டு மீ, லெட் ஹிம் கம் டு மீ அண்ட் ட்ரிங்க். கொடுங்க. இப்ப எதை குறிச்சு சொல்றாரு? பரிசுத்தாவியான அவரை விசுவாசிக்கிறவர்கள் பெறப்போகிற அந்த பரிசுத்தாவிய. இப்போ நீங்க வந்து பிடிச்சீங்க அப்படின்னா, நீங்க பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, உங்களுடைய உள்ளத்திலிருந்து உள்ளான மனுஷன்லிருந்து ஜீவத்தண்ணீர்கள் நதிகள் புறப்பட்டு போகும். அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து சொன்னார், அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, பரிசுத்தாவியானவருடைய நிறைவு தேவை எவ்வளவு முக்கியம் 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 முக்கியம்னு அவ்வளவு உரத்த சத்தமாய் மேசியா சொன்னார், இயேசு கிறிஸ்து சொன்னார், அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க. நான் அந்த வார்த்தைகள் எல்லாம் நான் சீரியஸா எடுத்துக்கொள்றேனா, அல்லது நான் அதை அலட்சியப்படுத்துறேனா? நம்ம எல்லாருக்குமே, நீங்கள் இங்கே இருக்கிற ரட்சிக்கப்பட்ட சகோதரனாக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் சரணமாகிய சபையில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறார். நம்ம இருக்கிற இடத்துல நம்மை கொண்டு தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். ஆனால் நாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உரச போடுறோம், சண்டை வருது, வாய் அதிகமான வார்த்தைகள்னால நம்ம போராடுறோம், அல்லது மற்றவங்களை எளிதில் நம்ம கீழாய் பார்க்கிறோம், மற்றவங்களை நம்ம நியாயந்திருக்கிறோம். ஏன் தெரியுமா? ஏன் ஒருவருக்கொருவர் நம்ம ஒரு கோல்டு வார், அல்லது வெளியிலேயே கூட நம்ம வெளியரங்கமாகவே யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் உரசப்படுறோம், வாக்குவாதம் வருது. லூக்கா 7 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அதுக்குண்டான பதில் என்ன அப்படிங்கிறத நம்ம 7 அதிகாரத்தில் 30 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தமிழில் காட்டிலும் ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. பரிசேயர்களும் the Pharisees and the lawyers rejected God's purpose for themselves. பரிசேயர்கள் and the tax and the lawyers, வேதபாரர்கள், அவங்க எல்லாருமே தேவன் அவங்களுக்கென்று வைத்திருந்த ஒரு திட்டத்தை அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆங்கிலத்தில் அப்படிதான் போட்டுருக்குது, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அது வேணாம் அப்படின்னு ஒதுக்கிட்டாங்கன்னு தான் போட்டுருக்குது. எப்படி ஒதுக்குனாங்க, எப்படி ஒதுக்குனாங்க அப்படின்னா, அன்னைக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இது என்ன அப்படின்னா, மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று யோவான் கொடுக்குற ஞானஸ்தானத்தை அவங்க பெற்றுக்கொள்ளணும். ஆனா அத அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. அவங்க வேணான்னு சொன்னதனுடைய எஃபெக்ட் என்ன அப்படின்னா, தேவன் நியமித்த அந்த தண்ணீர்னால கொடுக்கப்படுகிற அந்த ஞானஸ்தானம், முழுக்க ஞானஸ்தானத்தை அவங்க வேணான்னு சொன்னதுனால, நாட் ஹேவிங் பேப்டைஸ்ட் பை ஜான், அந்த தண்ணீர்னால யோவான் ஸ்நானம் கொடுத்த அந்த பேப்டிசம், அந்த ஞானஸ்நானத்தை அவங்க வேணான்னு சொன்னதுனால, தேவன் அவர்களுக்கென்று வைத்திருந்த ஒரு திட்டத்தை அவங்க நோ சொல்லிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இன்னைக்கு அதை எப்படி நமக்கு எடுத்துக்கொள்ளலாம்? இன்னைக்கு நம்ம எல்லாருமே முழுக்க ஞானஸ்தானம் எடுத்திருப்போம். ஆனா நம்மள எத்தனை பேர் பரிசுத்தாவினால நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம்? நம்ம எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் ஆவியில நிரம்புறோம்? இப்போ நான் சொன்னேன், நம்ம எல்லாருக்கும் தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். திருச்சபையில, சரீரமாகிய சபையில, இப்போ பரிசுத்தாவியானவருடைய தண்ணீர் ஞானஸ்தானத்தை வேணான்னு சொன்னவங்களுடைய நிலைமையே அப்படின்னா, நமக்கு தெரியும் இன்னைக்கு பரிசுத்தாவியானவருடைய பலன் இல்லாம நான் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. தேவனுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வாழ்க்கை நான் வாழ முடியாது. அல்லது நான் ஒரு நாள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தா, அனுதினமும் நான் பரிசுத்தாவினால நான் நிரம்பல அப்படின்னா, நான் தேவனுடைய சித்தத்தை நான் செய்ய முடியாது. தேவன் எனக்கென்று வைத்திருந்த திட்டத்தை நான் செய்ய முடியாது. அப்படி அந்த வாஞ்சை விருப்பம் எனக்கு இல்லை, நான் தேவனை நான் தீவிரமாய் தேடலை அப்படின்னா,
காரியம் என்ன அப்படின்னா, ஐ ஆம் ரிஜெக்டிங் காட்ஸ் பர்பஸ் ஃபார் மை செல்ஃப். எனக்கென்று தேவன் வைத்த பரவாயில்ல. இந்த பரிசேயர்களைப் போல, இந்த வேதபாரர்களைப் போல நான் அது வேணான்னு சொல்றேன். பரவாயில்ல, தேவன் திட்டம் நடக்கலன்னா பரவாயில்ல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இப்பா இப்படி நீங்க நிராகரிக்கிறீங்களே, யோவான் கொடுக்கிற அந்த ஞானஸ்தானத்தை நீங்க நிராகரிக்கிறீங்களே, மனந்திருந்தவர்களுக்கு ஏற்ற அந்த பாவ மன்னிப்பு கூட்ட ஏற்ற அந்த இதை நிராகரிக்கிறீங்களே, உங்களை நான் எப்படி கம்பேர் பண்ணுவேன், உங்களை யாரோடு கூட நான் கம்பேர் பண்ணுவேன். ஆண்டவருடைய ஆதங்கத்தை பாருங்க, 31வது வசனத்துல, டு வாட் தென் ஷால் ஐ கம்பேர் த மென் ஆஃப் தி ஜெனரேஷன். இப்படி ரிஜெக்ட் பண்றீங்களே, தேவன் உங்களுக்கு இருக்கு வைத்திருக்கிற அந்த திட்டத்தை நீங்க ரிஜெக்ட் பண்ணிடுற, உங்களை நான் யாருக்கு கம்பேர் பண்ணுவேன், என்ன சொல்றோம் உங்களை, உங்களை குறித்து நான் என்ன சொல்ல முடியும் சொல்றாரு. அவங்க எப்பேற்பட்டவங்க அப்படின்னு அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், சின்ன பிள்ளைங்க, வளராதவங்க. யூ ஆர் லைக், தே ஆர் லைக் சில்ட்ரன். எப்பேற்பட்ட சில்ட்ரங்க, எப்பேற்பட்ட குழந்தைங்க, மார்க்கெட்ல சந்தை வெளியில உட்காந்துக்கிட்டு, நான் உனக்கு இதை செஞ்சேனே, நீ எனக்கு ஏன் செய்ய மாட்டேங்கிற சண்டை. They are like children who sit in the market, call to another, நான் உங்களுக்காக நான் ஃப்ரூட் வாசித்தனே, we played the fruit for you, ஆனா நீங்க டான்ஸ் ஆடலையே, நீங்க ஆட மாட்டேன்றீங்களே, ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்றியே, நான் உனக்கு ஒண்ணு செய்யறேன், நீ எனக்கு ஒண்ணு செய்ய மாட்டேன்றியாப்பா. Demanding. We sang a dirge, you did not weep. நான் குரல் எழுதணும், இது பண்ணோம், பாட்டு பாடணும், சோ பாட்டு போடணும், நீ ஆட மாட்டேன்றியே, ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேன்றியே, சண்டை ஒருவருக்கு ஒருவர். அது மாத்திரம் இல்ல, சிறுபிள்ளைகளை போல சண்டை போடுகிறது மாத்திரம் இல்ல, மேசியாவையும், யோவானை குறிச்சு அவங்க அவங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க, மேசியாவை குறிச்சும் கிரிட்டிசைஸ் பண்றாங்க, தேவனையே கிரிட்டிசைஸ் பண்றாங்க, தேவ மனுஷர்களை கிரிட்டிசைஸ் பண்றாங்க. யோவானா அவரு சும்மா ஏதோ ஒரு ட்ரெஸ் அப் போட்டுட்டு காட்டுல வந்து கத்திக்கிட்டு இருப்பாரு. ஜான் த பேப்டிஸ்ட் கேம், அவர் அப்பம் புசியாமலும் திராட்சை ரசம் பருகாமலும் வந்தாரு. அவரை பார்த்து பிசாசு பிடிச்சவன், அவன் அவன் பார்த்து ஊழியக்கார மாதிரியா இருக்கிறான், பிசாசு பிடிச்சவன் மாதிரி இருக்கிறான், அவன் பேசுறதும் அவனோட ட்ரெஸ்ஸும் கிரிட்டிசைஸ். ஏசு கிறிஸ்து அவர் நல்லா சாப்பிடுறதுல வந்தாரு, அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிஷியர்கள் கொடுக்குற பார்ட்டில எல்லாம் போய் கலந்து கொள்வாரு, கல்யாணத்துல போய் நல்லா வைன் சாப்பிடுவாரு, திராட்சை ரசம் வந்து மது இல்லாத சாப்பிடுவாரு. இவர் என்னையா, எப்ப பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் முடாக்குடியனா இருக்கிறாரு, எப்ப பார்த்தாலும் நல்லா சாப்பாடுறாமையா. 33-34 நம்ம அதான் வாசிக்கிறோம். பிரியமானவர்கள், இது எனக்கு நமக்கும் ஒரு பாடம். நான் அனுதினமும் நான் பரிசுத்தாவியனுடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளாம இருந்தேன், அல்லது அனுதினமும் நிறைவில்லாம இருந்தேன் அப்படின்னா, அது என்னை எங்க வழி நடத்தும், நான் ஒரு நாள் வளர மாட்டேன், சிறுபிள்ளையாவே இருப்பேன், சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். ஒருத்தர் டிமாண்டிங் ஸ்பிரிட் இடத்துல இருந்துட்டே இருக்கும், குறை சொல்லிட்டு இருப்பேன், தேவ மனுஷர்களே நான் குறை சொல்லிட்டு இருப்பேன், தேவனே நான் குறை சொல்லிட்டு இருப்பேன், ஏன் எனக்கு ஆண்டவர் இதை பண்றாரு, என் வாழ்க்கையில நான் என்ன தப்பு பண்ணுன்னு ஆண்டவர் எனக்கு இதை செய்யறாரு. எவ்வளவு ஸ்ட்ராங் வேர்ட்ஸ், நான் தேவனை நான் ரிஜெக்ட் பண்ணினேன் அப்படின்னா, பரிசுத்தாவியானோட அபிஷேகத்தை நான் ரிஜெக்ட் பண்ணினேன் அப்படின்னா, ஐ எம் நெக்லெக்டிங் பரிசுத்தாவியானவர், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அவர் இல்லாம நான் வாழ்ந்துட முடியும். மத்தேயு 25ல அந்த 10 கணிகைகளை குறித்து நம்ம கேட்டிருக்கிறோம், ஏன் 5 பேரும் தே ஃபூலிஷ், ஏன் அவங்க மதியினர்களா இருந்தாங்க, ஏன் இன்னொரு 5 பேர் கொஞ்சம் இதுவா இருந்தாங்க, ஞானமா இருந்தாங்க, புத்தி உள்ளவங்களா இருந்தாங்க, 5 பேர் புத்தி இல்லாதவர்களா ஏன் இருந்தாங்க. சிமியோன் சபைக்கு வரும்போது, அவர் ஆலயத்துக்கு வரும்போது ஆவினால நிரம்பி வந்தார், போகும்போது ஆவினால நிரம்பி போனார். ஆனா இந்த 5 கன்னிகைகள் ஏன் அவங்க புத்தினர்கள் அப்படின்னா, 10 பேரும் சபைக்கு வந்தாங்கதான், 10 பேரும் வார்த்தையை கேட்டாங்கதான், அந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்படியே இருதயம் அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. பா, நீங்க நல்ல வார்த்தையை கேட்டோம், அவங்க வந்தோம் அப்படியே நல்ல அந்த லேம்ப்
தேவனுடைய வார்த்தை, த வேர்ட் ஆஃப் காட் இஸ் த லேம்ப், பழைய ஏற்பாட்டில் சங்கீதக்காரன் சொல்றது போல. ஆனா சபைக்கு வந்தா வெறும் அந்த விளக்கு மாத்திரம் இல்லை, இந்த லேம்ப் மாத்திரம் இல்லை, ஆயிலும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 5 கனிகள், 10 கனிகளுக்கு முன்னாடி அவன் கையில பந்தமும் இருந்தது, அங்க எண்ணெயும் இருந்தது. ஆனா 5 பேர், ஐயோ இந்த பந்தம் தொடர்ந்து எரியணும் அப்படின்னா எனக்கு ஆயில் வேணும், இந்த வாழ்க்கை நான் தொடர்ந்து வாழணும் அப்படின்னா எனக்கு பரிசுத்தாவியானவர் வேணும், எனக்கு வேணும், இது இல்லாம என்னால வாழ முடியாது, பரிசுத்தாவினுடைய நிறைவு இல்லாம ஒவ்வொரு நாளும் எனக்கு இது தேவை, எனக்கு தேவை. அதை உணர்ந்து 5 பேர், 50% அதை எடுத்துக்கிட்டாங்க. ஆனா மீதி 5 பேர் அதான் எரிஞ்சிட்டு இருக்குத, எனக்கு இது போதும்பா, எனக்கு இது போதும். அந்த எண்ணெய் அவங்களுக்கு முன்னாடி இருந்தது, தேவன் அவங்களுக்கு என்று வைத்திருந்தார். They rejected it. எனக்கு தேவையில்லை, நான் இல்லாம நான் வாழ முடியும். தேவன் அவர்களே, நான் ஒரு நாள் காலையில் எழுந்து நம்ம வீட்டை விட்டு உலகத்துக்குள்ள போறோம். நான் உலகத்துக்குள்ள போகும்போது நான் பரிசுத்தாவினால், ஆண்டவரே எனக்கு நீங்க தேவை, என்னை நிரப்புங்க, உங்களோட அன்பினால என்னை நிரப்புங்க, உங்களோட ஆவினால என்னை நிரப்புங்க, தேவ அன்பு என் இதயத்துல ஊற்றப்படட்டும், உலகத்துக்குள்ள போறேன், நான் கரைபடாம திரும்பி வரணும். ஆண்டவரே நான் உங்களுடைய அன்பை காண்பிக்கணும், உங்களுடைய பிள்ளையா நான் வாழணும், இன்னைக்கு உங்களுடைய நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணணும், இன்னைக்கு ஆண்டவரே என் இதயத்துல நீங்க ராஜாவா இருக்கணும், நான் உங்களுடைய திருவுள்ள சித்தத்தை பரலோகத்துல செய்யப்படுகிறது போல நான் செய்யணும். ஆண்டவரே நான் உமக்குதான் கனத்தையும் மகிமையும் ராஜ்யம் வல்ல மகிமை என்றைக்கும் உம்முடையது ஆண்டவரே, நான் அந்த கன மகிமையெல்லாம் உமக்கு மாத்திரமே நான் செலுத்தணும், எனக்கு நீங்க வேணும். நான் அதை கேட்காம நான் போக கத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஐ ஆம் இன்சல்டிங் த ஹோலி ஸ்பிரிட், நான் பரிசுத்தாவியானவரை நான் இன்சல்ட் பண்றேன், உதாசீனம் பண்றேன். என்ன இன்டைரக்டா நான் சொல்றேன் அப்படின்னா, எனக்கு நீங்க தேவையில்லை ஆண்டவரே, ஐ கேன் மேனேஜ் மை செல்ஃப், எனக்கு நீங்க தேவையில்லை, நான் இன்னைக்கு நானே நான் என்ன பாத்துக்கிறேன். அந்த புத்தி இல்லாத அந்த 5 கனிகள் அவங்க அதை தான் பண்ணுங்க, நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம், ஐ கேன் மேனேஜ் வித்வுட் த ஆயில். பட் நமக்கு தெரியும் அவங்க அந்த ஆயில் மிஸ் பண்ணதுனால மணவாளனை கூட போக முடியாம கைவிடப்பட்டாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு செய்தியை கேட்கும்போது நாம் உணர்ச்சி வசப்பட்டு, ஆண்டவரே பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகத்தையும் தேவையும் நிறைவையும் உணர்ந்து நம்ம இன்னைக்கு நம்ம கேட்போம். எனக்கு தெரியும் நம்ம எல்லாருமே நம்ம கேட்போம், பட் நம்மளை காலையில் எழுந்த உடனே எத்தனை பேர் நம்ம அதுக்காக கேட்க போறோம், அடுத்த நாள் எத்தனை பேர் கேட்க போறோம், ஆண்டவரே நான் இன்னும் அபிஷேகம் பண்ணப்படலையே, எனக்கு அந்த நிச்சயம் இல்லையே, எனக்கு வேணுமே. இன்னைக்கு நம்ம கேட்போம், ஆனா நாளைக்கு எத்தனை பேர் கேட்போம், நாளன்னைக்கு எத்தனை பேர் கேட்போம், அடுத்த வெள்ளிக்கிழமை எத்தனை பேர் கேட்போம், அப்படியே எத்தனை பேர் நான் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் எத்தனை பேர் நம்ம தேவனை அழப்புவோம். முன்னாடியே சொன்னது போல என்னுடைய இருதயத்தினுடைய ஜாரை திறந்து பார்த்தாரு அப்படின்னா, ஆண்டவர் மேல உள்ள இல்ல அந்த ஆசை எதுவா என்ன பார்ப்பாரு, கன்சிஸ்டண்டா. இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு நமக்கு ஆசை, நம்ம ஒரு வார்த்தை கேட்டா மேல வந்து பரிசுத்தாவியானவருக்கு பெற்றுக்கொள்ளணுங்கிறத ஆசை இருக்கும். ஆனா ஒவ்வொரு நாளும் வாசித்தோம் யோவான் 7 அதிகாரத்துல, இதோட நான் இந்த ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். ஒரு காரியத்தை நம்ம வாசித்தோம் யோவான் 7 அதிகாரத்துல, எச்சரிப்பான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து நின்று அவரு உரத்த சத்தமா சொல்றாரு, தகமா இருக்கிற இடத்துல வந்து பானம் பண்ண கடவன், என்னை விசுவாசிக்கிற இடத்துல இருந்து ஜீவ தண்ணீர்கள் நதிகள் புறப்பட்டு போகும். பவர்ஃபுல் மெசேஜ், ஜனங்கள் அதை கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி தெரியுமா இருந்தது, அந்த ஜனங்களோட ரெஸ்பான்ஸ், கொடுத்த செய்தி அப்படியே மறந்துட்டாங்க. செய்தி கொடுத்த ஆளை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஏப்பா சூப்பர் மெசேஜ் பா, இவர் உண்மையிலேயே தீர்க்கதரிசி தான்பா, ப்ராஃபட்டிக் வேர்டுப்பா, அவர் எவ்வளவு சவுண்டா எவ்வளவு பவர்ஃபுல்லா பேசினாரு, உண்மையிலேயே இவர் தான்பா, உண்மையிலேயே இவர் ப்ராஃபிட் தான்பா.
ஒரு குரூப், இன்னொரு குரூப், நோ 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 நோ, இவர் ப்ராஃபிட்ல ப்ராஃபிட்டை காட்டி இவர் தான் மேசையாப்பா, வேற யாரும் இப்படி பிரசங்கம் பண்ண முடியாது, இவர் தான் மேசையா, இவர் மேசையா தான். 40வது வசனத்துல 41வது வசனத்துல அந்த பிரசங்கத்துக்கு அப்புறம் இந்த டிஸ்கஷன் தான் ஓடிட்டு இருக்கு அவங்களுக்குள்ள. அதுல ஒரு ஒரு குரூப், இப்ப மேசியா கலிலேயாவில் இருந்தா வருவாரு, நோ 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 நோ, இவர் மேசியாலாம் கிடையாது, அவர் மேசியா வந்து பெத்லகேம்ல இருந்து தான் வருவாரு, தாவீதுடைய சந்ததியில இருந்து தான் வருவாரு. சாத்தான் எவ்வளவு அழகா அந்த செய்தியை மறைச்சிட்டான் பாருங்களேன். 43ல வாசிக்கிறோம், எ டிவிஷன் அக்கர்ட் அமங் தம் இன் த கிரவுட் பிகாஸ் ஆஃப் ஹிம். செய்தியை மறந்துட்டாங்க, செய்தியாளரை குறித்து டிஸ்கஷன் ஓடி பரிசுத்த ஆவியானவருடைய அந்த தேவையை யாருமே உணர்ந்து கொள்ளலை, யாருமே உணர்ந்து கொள்ளலை. இன்னும் சொல்ல போனால் அங்கே ஒரு குரூப் அவரை இப்படியே இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு குரூப், எவ்வளோ குரூப் இருக்குது பாருங்க. ஒரு செய்தியை கேட்ட உடனே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினுடைய செய்தியை கேட்ட உடனே இப்படி தான் டிஸ்கஷன் ஓடிட்டு இருந்தது. தே ஃபர்காட் இட். நம்முடைய ரெஸ்பான்ஸ், நாம் இந்த அளவு இப்படியே நடக்க மாட்டோம், நாம என்ன பண்ணோம்னா இன்னைக்கு ஜெபம் பண்ணோம், நாளைக்கு ஜெபம் பண்ணலாம், ஆனால் அடுத்த ஃப்ரைடே அடுத்த தேர்ஸ்டே நாம ஜெபம் பண்ணுவோமா? அல்லது ஆண்டவரே நான் பிரசுத்த ஆவியானவருடைய நிறைவு இல்லாமல் நான் வாழ மாட்டேன், நான் எங்க போனாலும் சிமியோனை போல நான் இயேசுவை பார்க்கணும், நான் சபைக்கு போனேன்னா நான் இயேசுவை பார்க்கணும், பரிசுத்த ஆவியானவரை நான் நிரம்பி போனோம், மகதேவன் நான் மறைக்கணும், என்னுடைய இருதயத்துல அந்த பியூர் அண்ட் சிம்பிள் டிவோஷனோட கூட போன அந்த இருதயம் அவள்கிட்ட இருந்ததுனாலதான் ஆண்டவர் நான் உயிர்த்தெழுந்தேன்னு போய் என் சகோதரர்களுக்கு போய் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு செய்தியை கொடுத்து அனுப்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் மெசேஜ் டு த சர்ச் டு தட் 11 டிசைபிள்ஸ். ஆண்டவர் வந்து யார் டிவோட்டடா இருந்தாங்களோ அவங்களதான் நாம அந்த நிறைவுக்காக பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்துக்காக நாம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் நாம் தேவனை தீவிரமாக தேடுவோம், மனவளங்க நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. என்ன காரியங்களை நம்ம சரி செய்யணுமோ நம்ம சரி செய்வோம். ஆண்டவரே எனக்கு எனக்கு நீங்கள் இல்லாமல் முடியாது, எனக்கு பரிசுத்தாவை வேணவர் இல்லாமல் என்னை வாழ முடியாது, எனக்கு வேற எதுவுமே வேணாம் ஆண்டவரே, இந்த உலகத்தில் எனக்கு இதை நீங்கள் கொடுத்துருங்க எனக்கு போதும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா தேவன் அப்ரீதமாக நிரப்புவார். ஒவ்வொரு நாளும் நம்ம நிரம்ப முடியும் அந்த அந்த லாங்கிங்கோடு கூட நம்ம இருந்தோம் அப்படின்னா. அவர் தம்மிடத்தில் வருகிறவனுக்கு தம்முடைய பிதா இயேசு கிறிஸ்து லூக்கா 11:9-13 அதை தான் சொன்னார், கேளுங்க தேடுங்க தட்டுங்க பெற்றுக்கொள்ள வரைக்கும் பிதா உங்களுக்கு நிச்சயமா அதை கொடுப்பார். யோவான் 3:34 நான் வாசிக்கிறது போல ஹி கிவ்ஸ் ஹிஸ் ஸ்பிரிட் வித்தவுட் மெஷர், அளவில்லாமல் நமக்கு தருகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நம்ம என்னுடைய இதயத்துல இருந்த பாரம் அதான், நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தாவினால அபிஷேகப்பட்டிருக்கணும், நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவினால நிரம்பி வாழணும், அதனுடைய தேவை நாம் உணர்ந்திருக்கணும். ஆண்டவர் வார்த்தைக்கு நடுங்கி ஆண்டவரே என்னால் முடியல ஆண்டவரே அப்படி நடுங்கி நான் அதை அந்த பலனை நான் தேடணும், அப்படியா ஆவினால நிரம்பி நம்ம இருக்கிற இடங்கள்ல நம் தேவனுடைய திருவுள சித்தத்தை செய்வோம். தேவன் எனக்கும் நமக்கும் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை வரிசைகளை போல ரிஜெக்ட் பண்ணாதபடிக்கு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம் தலைவனிக்கு நாம் ஜபிப்போம். எங்கள் பிதாவே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் கடைசி நாட்கள், வஞ்சகம் நிறைந்த நாட்கள் ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளில் தான் ஆண்டவரே நாங்களும் உங்களுடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படணும், எங்கள் கூட இருக்கிறவங்க என் குடும்பத்தையும் நாங்கள் ஆயத்தப்படுத்தணும், எங்கள் சபையை நாங்கள் ஆயத்தப்படுத்தணும். ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் நிறைவும் இல்லாமல் இதை எங்களால் செய்ய முடியாது, நாங்கள் வாழ முடியாது ஆண்டவரே, நாங்கள் ஆயத்தப்பட முடியாது ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மை உதாசீனம் பண்ணிட வேணாம் ஆண்டவரே, பரிசுத்தாவியாகிய தெய்வமே நாங்கள் உண்மை கடந்த நாட்களில் நாங்கள் எவ்வளவோ உதாசீனம் பண்ணியிருக்கிறோம் ஆண்டவரே, எங்களை மன்னியும்,
ஆண்டவரே, நாங்கள் நீங்கள் இல்லாமல் நாங்கள் வாழ பழகிக்கவே வேணாம் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய தேவையை அறிந்து நாங்கள் பரிசுத்தவனால் நிரம்பி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த திருவுள்ள சித்தத்தை நாங்கள் செய்யணும் ஆண்டவரே. இதோ இன்னைக்கு மாத்திரம் அல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, இது எங்களுடைய நாங்கள் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை நிறைவே தேடாமல் நாங்கள் உலகத்துக்குள்ளே போயிட வேணாம். எங்களுக்கு உதவி செய்யும் உங்கள் சார்ந்து வாழ கிருபை தாங்க. ஒவ்வொருவரையும் நீ நிரப்போம் ஆண்டவரே, அபிஷேகங்க ஆண்டவரே. தாகமாக இருக்கிற இடத்துல வந்து குடிங்கன்னு நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த தேர்ஸ்ட் தான் எப்பொழுதும் இருக்கணும். எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் நீர் அபிஷேகம் நிரப்பும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.